தீரா கதல் படம் பார்த்துட்டு வந்தேன். படம் வந்து ஓவராலாக பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஒரு சீரியஸான நோட்டில் போச்சு, செகண்ட் ஆஃப் வந்து ரொம்பவே ஃபன்னாக தான் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணல செகண்ட் ஆஃப் வந்து இந்த மாதிரி ஃபன்னாக இந்த ஸ்டோரி எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்ட்டு. மியூசிக் சூப்பராக பண்ணியிருக்காரு. படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்டே வந்து சித்துக்குமார் அவரோட பேக்ரவுண்ட் மியூசிக் தான். அந்த சினாரியோக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பிஜிஎம் வந்து பண்ணியிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பார்க்கலாம் கன்ஃபார்மாக, ஃபேமிலியோடு பார்க்கலாமான்னு எனக்கு சொல்ல தெரியல. அது எல்லாமே ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. சின்ன படம் தான், ஒரு 2 hours ஓடக்கூடிய படம் தான். எடிட்டிங் ஒர்க் எல்லாமே ரொம்பவே நீட்டாக பண்ணியிருக்காங்க. எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. எஸ்பெஷலி அந்த சின்ன பொண்ணாக வர்றவங்க அவங்களோட ஆக்டிங்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தீரா கதல் பார்த்தேன், படம் நல்லா இருந்தது. தீரா காதல், தீரா காதல் சூப்பராக இருக்குது. சூப்பர் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட். அப்படியே ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபேமிலி, ஆ ஃபேமிலி. மியூசிக் எப்படி இருக்கு? ஆ மியூசிக் நல்லா இருக்கு. என்ன எதிர்பார்த்தீங்கன்னா படம் எந்த மாதிரி இருக்கு? அது ஃபேமிலி அந்த ஒரு சப்ஜெக்ட் தான். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஃபேமிலிக்கு பாடல் ரெண்டு சாங் சூப்பராக இருக்குது. தீரா காதல் நல்லா இருக்கு. நான் சும்மா நார்மலாக தான் வந்தேன், கேஷில் தான் வந்தேன். கேஷில் தான் வந்தேன். எனக்கு செகண்ட் ஆஃப் நல்லா ஜாலியாக போச்சு, ரொம்ப ஜாலியாக போச்சு. நல்லா என்ஜாய் பண்ண, ரொம்ப நாள் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஆல் குட், இட்ஸ் ஆல் ஃபைன். இல்லை, நீங்கள் எல்லாரோட வந்து பார்க்கலாம், எல்லாரோட வந்து பார்க்கலாம். வீக்கெண்டில் வந்து உங்கள் ஃபேமிலியோட வந்து பார்க்குறது நல்ல படம் தான். தீரா காதல் படம் பார்த்துட்டு வந்திருக்கேன். படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது எல்லா கிளாஸ் ஆடியன்ஸுக்கும் ஏற்ற மாதிரி இருக்குது. ரொம்ப நல்ல படம். தியேட்டரில் இந்த படத்தை வந்து ஜனங்க வந்து பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த முதல் 2-3 நாள் வந்து தியேட்டரில் ஜனங்க வந்து பார்த்தாங்க தான் படம் க்ரௌடை அந்த படத்தை பற்றி திங்கள் செவ்வாய்க்கு தாங்கும். அதனால் உடனடியாக இந்த படத்தை எல்லோரும் பார்க்கணுங்கிறது என்னுடைய ஆசை. அது எப்படி வந்து பப்ளிசிட்டி அவங்க ப்ரொமோஷன் எப்படி பண்ணி புல் பண்ணுறாங்கங்கிறது தெரியல. அது நடக்கணும், அப்படி நடந்தால் சந்தோஷம். அதான் இல்லை, இது வந்து என்னென்னா ஒரு பசங்களோட கூட ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்க்கலாம். அதாவது அவங்களுக்கும் பிடிக்கும், லவ்வர்ஸுக்கும் பிடிக்கும், கல்யாணம் ஆகி ஒரு 2-3 வருஷம் வாழ்ந்தவங்களுக்கும் பிடிக்கும். எல்லாருக்குமான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் தான் இது. கூடுதலாக லவ்வர்ஸுக்கும் யங்ஸ்டர்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த படம். அதான் கேமரா ரொம்ப நல்லாயிருக்கு. நல்ல நல்ல லொக்கேஷன்ஸ்லாம் நல்லா பதிவு பண்ணியிருக்கிறாங்க. கேமராமேன் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. மியூசிக் மட்டும் என்னென்னா பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் நல்லாயிருக்கு படத்தில். சாங் வந்து அந்தளவு என்ன ஒரு இம்பேக்ட் பண்ணாத மாதிரி இருக்குது எனக்கு. போக போக கேட்க கேட்க எப்படி இருக்கும்னு தெரியல, பட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சாங் ஆவரேஜாக தான் இருக்கு. உங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி ஓடிடி ஆப்பில். இத்திரைப்படங்களை மே தினத்தை முன்னிட்டு டவுன்லோட் மட்டும் செய்து இலவசமாக கண்டு மகிழுங்கள். உடனே பிளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர், ஆண்ட்ராய்ட் டிவி மற்றும் ஃபயர் ஸ்டிக்கில் டவுன்லோட் செய்யுங்கள்.